ஓம் சாந்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது மாதேஸ்வரி தந்தை இன்று நமக்கு பறக்கும் கலை மூலம் அனைவருக்கும் நன்மை என்ற தலைப்பில் இன்றைய முரளியை ஞானமாக தருகின்றார் அதை நாம் இப்போது நாம் பார்ப்போம் ரிவைஸ் டேட் இருபது இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளியான முரளி ரிவைஸ் பார்ப்போம் ஓம் சாந்தி பறக்கும் கலை மூலம் அனைவருக்கும் நன்மை இன்று விசேஷமாக இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளுக்கு வாழ்த்து சொல்வதற்காக வந்துள்ளோம் ஒன்று தூர தேசத்தின் பலவித மதங்களில் சென்றபோதும் அருகில் பாரதத்தில் வசிக்கும் அநேக ஆத்மாக்களை விடவும் விரைவாக தந்தையை அறிந்து கொண்டு விட்டீர்கள் தந்தையை அறிந்து கொள்வது என்றால் தனது பாக்கியத்தை அடைந்ததற்கான வாழ்த்து மற்றும் இரண்டாவது எப்படி தீவிர வேகத்தில் அறிந்து கொண்டீர்களோ அதே போல தீவிர வேகத்தில் இந்த இறைவனின் ஞானத்தை நாம் சேவையில் தங்களை ஈடுபடுத்த கொள்ள வேண்டும் ஆகவே சேவையிலும் தீவிர வேகத்தில் முன்னேறுவதற்கான இரண்டாவது வாழ்த்தையும் தந்தை இப்போது கூறுகின்றார் சேவையின் விருத்தியின் வேகம் தீவிரமாக இருந்து கொண்டிருக்கின்றது மேலும் இனியும் வருங்காலத்திலும் இரட்டை வெளிநாட்டு குழந்தைகள் விசேஷமான காரியத்திற்காக நிமித்தமாக ஆவார்கள் பாரதத்தின் நிமித்த ஆதிரத்தின ஆத்மாக்கள் ஸ்தாபனையின் காரியத்தில் மிகவும் பலமான அஸ்திவாரத்தை அமைத்து காரியத்தின் ஸ்தாபனையை செய்தனர் மற்றும் இரட்டை வெளிநாட்டு குழந்தைகள் நாலாபுறமும் செய்தியை பரப்புவதில் தீவிர வேகமான சேவையை செய்துள்ளனர் மற்றும் செய்து கொண்டே இருப்பார்கள் ஆகவே பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் வந்தவுடனே ஜென்மம் எடுத்தவுடனே மிக விரைவாக சேவையில் முன்னேறி செல்வதற்கான விசேஷ வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த இருக்கின்ற குறைந்த காலத்தில் வெவ்வேறு தேசங்களில் சேவைகள் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த ஞான செய்தியை பரப்புவதற்கான காரியம் இப்போது சகஜமாக விருத்தியடைந்து கொண்டிருக்கின்றது மேலும் சதா நாம் டபுள் லைட்டாக ஆகி இரட்டை கிரீடதாரி ஆவதற்கான முழுமையான அதிகாரத்தை நாம் அடைவதற்கான சேவையை தீவிர புருஷார்த்தத்தை அவசியம் நாம் செய்ய வேண்டும் இன்று விசேஷமாக சந்திப்பதற்காக தந்தை இப்போது வந்திருக்கின்றார் பாப்தாதா நம்மை இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றார் அனைவரின் மனதிலும் குசியின் இசை ஒழித்து இருக்கின்றது குழந்தைகளாகிய நாம் குசியின் இசையிலும் குசியின் பாடல் பாப்தாதாவிற்கு கேட்டுக்கொண்டே இருக்கின்றது என்று நம்முடைய தந்தை கூறுகின்றார் நினைவு மற்றும் சேவையில் ஈடுபாட்டுடன் நாம் முன்னேறிக்கொண்டே இருக்கின்றோம் நினைவும் நமக்கு இருக்கின்றது நமக்கு சேவை செய்யும் மனப்பான்மையும் இருக்கின்றது ஆனால் இப்போது அதிகப்படியாக எது வரப்போகிறது இரண்டுமே உள்ளது என்றாலும் சதா இரண்டினுடைய சமநிலை நமக்கு இருக்க வேண்டும் இந்த சமநிலை தன்னையும் மற்றும் சேவையில் பாபாவின் ஆசீர்வாதங்களை அனுபவம் செய்தவராக நம்மை ஆக்குகின்றது நாம் இந்த சேவையில் ஊக்கம் உற்சாகத்துடன் இருக்க வேண்டும் இப்போது இன்னும் கூட நாம் சேவையில் நினைவு மற்றும் சேவையின் சமநிலை வைப்பதன் மூலம் அதிக சப்தம் இந்த உலகத்திற்கு கேட்கும் நன்கு விஸ்தாரம் செய்து கொண்டிருக்கின்றோம் விஸ்தாரத்திற்கு பிறகு என்ன செய்யப்படுகிறது விஸ்தாரத்தோடு கூடவே இப்போது இன்னும் கூட சேவையின் சாரம் அந்த மாதிரி ஆத்மாக்களை நிமித்தமாக ஆக்க வேண்டும் அந்த விசேஷ ஆத்மாக்கள் பாரதத்தின் விசேஷ ஆத்மாக்களை எழுப்ப வேண்டும் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது நாம் அனைவருக்கும் இந்த ஞானத்தை கொடுத்து அவர்களை வெளிப்படையச் செய்ய வேண்டும் இப்போது பாரதத்தின் சேவையின் வடிவமைப்பு சமயத்தின் பிரமாணம் முன்னேறி சென்று கொண்டே இருக்கின்றது அரசியல் தலைவர்கள் தர்ம தலைவர்கள் மற்றும் அதோடு கூடவே நடிகர் நடிகைகள் கூட தொடர்பில் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மீதி யார் இருக்கிறார்கள் தொடர்பிலோ வந்து கொண்டிருக்கிறார்கள் தலைவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் விசேஷமாக அரசியல் தலைவர்கள் வரை கூட சமீப தொடர்பில் வருவதற்கான சங்கல்பம் உருவாகத்தான் வேண்டும் இரட்டை வெளிநாட்டு குழந்தைகள் அனைவரும் பறக்கும் கலையில் சென்று கொண்டிருக்கின்றீர்கள் ஏறும் கலையினரோ இல்லைதானே பறக்கும் கலை உள்ளதா பறக்கும் கலை உள்ளது என்றால் அனைவருக்கும் நன்மை ஏற்படுவதாகும் எனவே பறக்கும் கலையில் சேவையை செய்யுங்கள் எப்போதுமே அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி பறக்கும் கலை வந்துவிடுகிறதோ அப்போதுதான் அனைவருக்கும் நன்மை அதாவது மாற்றத்தின் காரியம் முடிவடைந்துவிடும் இப்போது பறக்கும் கலை உள்ளது ஆனால் பறப்பதோடு கூடவே பல நிலைகள் ஸ்டேஜ் உள்ளது சில நேரம் மிக மிக நல்ல ஸ்டேஜ் உள்ளது இன்னும் சில நேரம் ஸ்டேஜுக்கு புருஷார்த்தம் செய்கிற ஸ்டேஜ் உள்ளது சதா மற்றும் பெரும்பான்மையானருக்கு பறக்கும் கலை ஏற்படுகின்றதென்றால் முடிவு வந்துவிட்டது என்று அர்த்தம் இப்போது குழந்தைகள் அனைவருமே அறிவார்கள் பறக்கும் கலைதான் சிரேஷ்ட ஸ்திதியாகும் பறக்கும் கலைதான் கர்மா தேத்த ஸ்திதியை அடைவதற்கான ஸ்திதியாகும் நாம் பறக்கும் கலைதான் நம்முடைய தேகத்தில் இருந்தவாறே தேகத்திலிருந்து நாம் ஆத்மாவாகிய நாம் விலகியும் சதா பாபா மற்றும் சேவை மீது அன்பு கொண்ட ஸ்திதியாகும் பறக்கும் கலைதான் பாக்கியத்தை தரும் பறக்கும் கலை மூலமாக வள்ளல் மற்றும் வரதானங்களை வழங்கும் வள்ளலின் ஸ்டேஜினுடைய ஸ்திதியாகும் நாம் இந்த பறக்கும் கலைதான் நம்மை நடனமாட வைக்கும் சுற்றி வரும்போதும் நாம் பரிஸ்தா மற்றும் தேவதை இரண்டு ரூபங்களின் சாட்சாத்காரம் செய்விப்பதற்கான ஸ்திதியாகும் பறக்கும் கலை சர்வ ஆத்மாக்களையும் பிச்சைக்கார நிலையிலிருந்து விடுவித்து பாபாவின் ஆஸ்திக்கு அதிகாரி ஆக்குவதாகும் ஆத்மாக்கள் அனைவரும் அனுபவம் செய்வார்கள் ஆத்மாக்களாகிய நம் அனைவரின் இஷ்ட தேவ மற்றும் இஷ்ட தேவிகள் மற்றும் நிமித்தமாக ஆகியுள்ள அனைத்து தேவதைகள் அனைவரும் இந்த பூமியில் அவதரித்துள்ளார்கள் சக்தியோத்திலோ அனைவரும் சத்கதியில் இருப்பார்கள் ஆனால் இப்போது இந்த சமயம் உள்ள ஆத்மாக்கள் அனைவரும் நாம் சத்கதி அளிப்பவர்கள் எப்படி எந்தவொரு டிராமாவும் முடிவடைகிறது என்றால் கடைசியில் அந்த நாடகத்தில் நடிகர்கள் அனைவருமே ஸ்டேஜில் முன்னால் வந்து விடுவார்கள் ஆக இப்போது கல்பத்தின் டிராமா முடிவடையும் சமயம் வந்து கொண்டிருக்கிறது முழு உலகத்தின் ஆத்மாக்களுக்கும் கனவிலோ அல்லது ஒரு வினாடியின் ஜொலிப்பிலோ அல்லது பிரதேட்ச ஆவதற்கான நாளாபுரமும் எழும் சப்பத் சப்தத்தின் மூலமாக இந்த சாட்சா்காரம் அவசியம் நடைபெறும் அதாவது இந்த டிராமாவின் ஹீரோ பாட்டுதாரிகள் மேடையில் பிரதிச்சமாகிவிட்டார்கள் பூமியின் நட்சத்திரங்கள் பூமியின் மீது பிரதிச்சமாகிவிட்டனர் அனைவரும் அவரவர் இஷ்ட தேவர்களை அடைந்து மிகுந்த குசியடைவார்கள் அவர்களிடமிருந்து உதவியும் கிடைக்கும் இரட்டை வெளிநாட்டினரும் கூட இஷ்ட தேவ இஷ்ட தேவிகளில் உள்ளார்களா இல்லையா அல்லது பொன்விழாக்காரர்களாக இருக்கிறார்களா நீங்களும் கூட அதில் இருக்கின்றீர்களா அல்லது இந்த நாடகத்தை பார்ப்பவர்களாக இருக்கின்றீர்களா எப்படி இப்போது பொன் விழாவின் காட்சியை பார்த்தீர்கள் இதுவோ ஒரு ரமணீகரமான பாகத்தை நாம் இப்போது நடித்திருக்கின்றோம் ஆனால் எப்போது கடைசி காட்சி நடைபெறுமோ அதிலே நாம் சாட்சாத்காரம் செய்விப்பவராக இருப்ப வேண்டும் அல்லது பார்ப்பவர்களாக இருக்கின்றீர்களா என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள் என்னவாக இருப்பீர்களோ ஹீரோ நடிகர் இல்லையா நீங்கள் அந்த காட்சி எப்படி இருக்கும் என்று இப்போது வெளிப்படுத்துங்கள் இந்த கடைசி காட்சிக்காக இப்போதிருந்தே நீங்கள் மூன்று காலத்தையும் அறிந்த திரிகாலதரிசியாகி பாருங்கள் எத்தகைய அழகிய காட்சியாக இருக்கும் மற்றும் நாம் எவ்வளவு அழகாக இருப்போம் அலங்கரிக்கப்பட்ட குண மூர்த்தி ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதை இதற்காக இப்போதிருந்தே தன்னை சதா ஃபரிஸ்தாஸ்வரூபஸ்திதியின் அப்பியாசத்தினால் முன்னேற்றத்தில் கொண்டு செல்லுங்கள் நான்கு விசேஷ பாடங்களான ஞானமூர்த்தி நிரந்தர நினைவு மூர்த்தி குணமூர்த்தி ஒரு திவ்ய குணம் குறைவாக இருந்தாலும் பதினாறு கலைகள் நிரம்பியவர் என சொல்ல மாட்டார்கள் பதினாறும் பெற்று பெருவாளு வாழ்க என சொல்வார்கள் அதில் ஒரு குறைகள் ஒரு கலை குறைந்திருந்தாலும் பதினாறு கலைகளும் நிரம்பிவர் என்று சொல்ல மாட்டார்கள் பதினாறு கலைகள் சர்வம் மற்றும் சம்பூர்ணம் இந்த மூன்றுக்கும் மகிமை உள்ளது சர்வ குண சம்பன்னம் என சொல்கின்றீர்கள் சம்பூர்ண நிர்விகாரி என சொல்கின்றீர்கள் மேலும் பதினாறு கலை சம்பன்னம் என சொல்கின்றீர்கள் மூன்று சிறப்புகளும் நமக்கு வேண்டும் பதினாறு கலை என்றால் முழுமையாக சம்பன்னமாகவும் வேண்டும் சம்பூர்ணமாகவும் வேண்டும் மற்றும் அனைத்துமே நம்மிடம் இருக்க வேண்டும் ஆக இதை நாம் சோதித்துப் பார்க்க வேண்டும் நாம் கேட்டோம் இவ்வருடம் நீண்ட காலமாக கணக்கின்படி சேமிப்பதற்கானது பிறகு நீண்ட கால கணக்கு நமக்கு இப்போது முடிவடைந்துவிடும் பிறகு கொஞ்சம் காலம் என்று சொல்ல வேண்டி வரும் நீண்ட காலம் அல்லவா ஐந்தாயிரம் வருட காலத்தில் நீண்ட காலமாக புருஷார்த்தத்தின் லைனில் வந்து விடுங்கள் அப்போதுதான் நீண்டகால ராஜ்ய பாக்கியத்தை அடைவதற்கு அதிகாரி ஆக வேண்டும் இரண்டு நான்கு பிறவிகள் கூட குறைந்து விடுமானால் நீண்ட காலத்தின் எண்ணிக்கையிலே வராது நாம் சக்தியுக ஆரம்பத்திலே முதல் பிறவியாக நாம் எடுக்க வேண்டும் மற்றும் முதல் இயற்கையின் சிரேஷ்ட சுகம் நமக்கு கிடைக்கும் அதனால் ஆரம்பத்திலே நாம் பிறவி எடுக்க வர வேண்டும் நாம் இப்போது ஒன்னு இஸ்டு ஒன்னு இஸ்டு ஒன்னாக நாம் இருக்க வேண்டும் எதிலுமே முதல் தரமாக நாம் இருக்க வேண்டும் அதற்காக என்ன நாம் செய்ய வேண்டும் நாம் சேவைகளையும் நம்பர் ஒன்னாக செய்ய வேண்டும் சிதியும் நம்பர் ஒன்னாக இருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் ஒன்னீஸ்டு ஒன்னில் நாம் வர முடியும் ஆக சக்தியுக ஆரம்பத்தில் வரக்கூடிய நம்பர் ஒன் ஆத்மாவாக நாம் வந்து பாட்டெடுத்து நடிப்பவராக இருக்க வேண்டும் ஆகவே சகாப்தையும் சகாப்தத்தையும் நாம் ஆரம்பித்து வைக்க வேண்டும் நாம் இந்த உலகத்தின் முதலிலே பிறவி எடுக்க வேண்டும் முதல் தேதி முதல் மாதம் முதல் ஆண்டை ஆரம்பித்து வைப்பவராக இரட்டை வெளிநாட்டர் வெளிநாட்டவர் நம்பர் ஒன்னில் வருவீர்கள் வருவோம் நல்லது பரிஸ்தா ஆடையை அணிந்து கொள்வதற்காக நாம் வருகின்றோம் இது ஜொலிக்கின்ற ஆடையாகும் இந்த சுருமிதி மற்றும் ஸ்வரூபமாக ஆவது என்றால் பரிஸ்தா ஆடையை அணிந்து கொள்வதாகும் ஜொலிக்கின்ற பொருள் தூரத்திலிருந்தே கவர்ந்து இழுக்கும் ஆக இந்த பரிஸ்தா ஆடை என்றால் ஃபரிஸ்தா சுரூபம் தூர தூரம் வரைக்கும் நாம் ஆத்மாக்களை கவர்ந்திழுக்கும் என்று யூகேயின் வாய்ப்பு யூகேக்காரர்களின் சிறப்பு என்ன லண்டனை சக்தியுகத்திலும் கூட ராஜதானி ஆக்குவீர்களா அல்லது வெறுமனே சுற்றுலா இடமாக ஆக்குவீர்களா யுனைடெட் கிங்டம் இல்லையா அங்கேயும் ராஜ்ஜியத்தை உருவாக்குவீர்களா அல்லது ராஜாக்கள் சென்று சுற்று வருவீர்களா பிறகும் பெயர் கிங்டம் என்றுதான் சொல்கின்றார்கள் ஆக இந்த சமயம் சேவையின் ராஜ்யமோ இருக்கவே செய்கின்றது வெளிநாடுகள் அனைத்தினுடைய சேவைக்கும் ராஜதானியோ நிமித்தமாக உள்ளது கிங்டம் என்ற பெயரே சரிதான் இல்லையா அனைவரையும் யுனைட் செய்கின்ற ஒற்றுமைப்படுத்துகின்ற கிங்டம் ஆத்மாக்கள் அனைவரையும் பாபாவோடு சந்திக்க வைக்கிற ராஜதானி யூகேக்காரர்களுக்கு பாப்பா பாபா கூறுகின்றார் ஓகேயாக இருப்பவர்கள் யூகே என்றால் ஓகேயாக இருப்பவர்கள் எப்போதாவது யாரிடமாவது கேட்பீர்களானால் ஓகே அப்படித்தானே ஆம் இருந்தால் சரிதான் என்று நீண்ட பெருமூச்சுடன் அந்த மாதிரி சொல்ல மாட்டீர்களா ஆம் மேலும் எப்போது சரியாக இருக்கின்றீர்களோ அப்போதுதான் சொல்கின்றீர்கள் ஆம் ஓகே ஓகே சொல்வதில் வித்தியாசம் இருக்கின்றது ஆக சங்கமயுக ராஜதானியில் ராஜ்ய அதிகாரிகள் அதாவது அரச குடும்பத்தின் ஆத்மாக்கள் தயாராவதற்கான பிரேரணை நாலாபுறமும் பரவ வேண்டும் ஆக ராஜதானியில் ராஜிய அதிகாரிகளை உருவாக்குவதற்கான இராஜ்ய ஸ்தானாகவே ஆகின்றது பாப்தாதா ஒவ்வொரு தேசத்தின் பாப்தாதா ஒவ்வொரு தேசத்தின் சிறப்பை விசேஷ ரூபத்தில் நினைவு செய்கின்றார் மேலும் சிறப்புகள் மூலம் சதா முன்னேறி செய்கிறார் பாப்தாதா பலவீனங்களை பார்ப்பதில்லை வெறுமனே சமீட்சை செய்கின்றார் மிக நன்று என சொல்லி சொல்லியே மிக நன்றாக ஆடி ஆகிவிடுகின்றீர்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் பலவீனமாகி விடுவீர்கள் ஒன்று முதலில் பலவீனமாக இருக்கின்றனர் வேறு யாராவது ஏதாவது சொல்லிவிட்டார்கள் என்றால் மூர்ச்சையாகி விடுகின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு சே சிரேஷ்ட சுருமிதியின் சிறப்புகளின் சுருமிதி என்ற சஞ்சீவி மூலிகை கொடுங்கள் அப்போது நாம் மூச்சையற்று இருப்பதிலிருந்து தெளிந்து சுய உணர்வு பெற்றுவிடுவோம் சஞ்சீவி மூலிகை அனைவரிடமும் உள்ளதில்லையா ஆக சிறப்புகளின் சுரூபத்தின் கண்ணாடியை அவர்களுக்கு முன்னால் வையுங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் விசேஷமானவர்கள் கோடியில் ஒருவராக நாம் இருக்க வேண்டும் இந்த ஞானம் கோடியில் ஒருவருக்குத்தான் புரியும் எனவே அப்படி அவர்களுக்கு இந்த ஞானத்தை நினைவுபடுத்துவதால் விசேஷ ஆத்மா ஆகிவிடுவார்கள் மேலும் எந்த அளவிற்கு தன்மையின் வர்ணனை செய்வீர்களோ அவர்களுக்கு தங்களின் பலவீனங்கள் தாமாகவே மிக தெளிவாக அனுபவமாகும் நாம் எப்படி இருக்கின்றோம் என்பது புரியும் நாம் சொல்ல வேண்டிய தேவை இருக்காது நாம் யாருக்காவது பலவீனத்தை சொல்வோம் சொல்வோமென்றால் அவர்களை அவர்கள் மறைப்பார்கள் நான் அந்த மாதிரி இல்லை என்று மறுப்பார்கள் நாம் இப்போது சிறப்புகளை மட்டுமே சொல்ல வேண்டும் குறைகளை யாரையும் குறைகளை சுட்டி காட்டக்கூடாது எதுவீர் எதுவரை பலவீனங்களை தாங்களாகவே அனுபவம் செய்யவில்லையோ அதுவரை மாற்றம் வராது ஐம்பது ஆண்டுகளாக நாம் முயற்சி செய்து கொண்டே இருந்தாலும் சரி எனவே இந்த சஞ்சீவி மூலிகை மூலம் மூர்ச்சை அடைந்தவர்களையும் உணர்வு பெற்றவர்களாக ஆக்கி நாம் பறந்து கொண்டே செல்ல வேண்டும் மற்றும் மற்றவர்களையும் பறக்க வைக்க வேண்டும் இதைத்தான் யூகே செய்கின்றது நல்லது லண்டனிலிருந்து வேறு வேறு இடங்களுக்கு எவ்வளவு பேர் சென்றுள்ளார்கள் இருந்தோ லண்டன் வரை சென்றிருக்கின்றார்கள் எவ்வளவு பேர் சென்றிருக்கின்றார்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து எவ்வளவு பேர் சென்றுள்ளார்கள் ஆஸ்திரேலியாவும் கூட விருத்தியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் எங்கெங்கே சென்றுள்ளார்கள் இந்த ஞானத்தை கூறுவதற்காக ஞான கங்கைகள் எவ்வளவு தூரத்தில் இப்போது பாய்ந்து செல்கின்றனரோ அவ்வளவு நல்லது யூகே ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஐரோப்பியாவில் எவ்வளவு சென்டர்கள் இருக்கின்றன எண்ணிக்கையை நீங்கள் பாருங்கள் அதாவது இந்த ஞானம் இப்போது விருத்தி அடைந்து கொண்டே இருக்கின்றது இப்போது ஏதாவது விசேஷ இடம் மிச்சம் உள்ளதா அதற்கான திட்டத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள் வெளிநாடுகளுக்கு இந்த லிஃப்ட் உள்ளது மிக சுலபமாக சென்டர்களை திறக்க முடியும் லௌகீக சேவையும் நாம் செய்ய முடியும் மற்றும் அலௌகீக சேவைக்கும் நிமித்தமாக்க முடியும் இந்த பாரதத்தில் பிறகும் அழைப்பிதழு சென்டர் ஸ்தாபனை ஆவதற்கான சிறப்பு உள்ளது ஆனால் வெளிநாடுகளில் தாங்களே தங்களுக்கு அழைப்பு கொடுத்து கொள்கின்றனர் அழைப்பு கொடுப்பவரும் பெற்றுக்கொள்பவரும் தாங்கள்தானே இதுவும் சேவையில் விருத்தி சுலபமாக ஏற்படுவதற்கான ஒரு லிஃப்ட் கிடைத்துள்ளது எங்கே நீங்கள் சென்றாலும் இரண்டு மூன்று சேர்ந்து அங்கே ஸ்தாபனைக்கு நிமித்தமாக்க முடியும் மற்றும் ஆகிக்கொண்டே இருப்பின்றீர்கள் இது டிராமாவாகும் அனுசாரம் கிஃப்ட் என்றாலும் சரி லிஃப்ட் என்றாலும் சரி கிடைத்து இருக்கின்றது ஏனென்றால் கொஞ்ச காலத்தில் சேவையை நாம் முடிக்க வேண்டுமென்றால் தீவிர வேகம் நமக்கு இருக்க வேண்டும் அப்போதுதான் இந்த சமயத்தில் இந்த ஸ்தாபனை முடிவடையும் பாரதத்தின் விதி மற்றும் வெளிநாட்டின் விதிக்கிடையில் வேறுபாடு உள்ளது எனவே வெளிநாட்டில் விரைவாக விருத்தியாகிக் கொண்டிருக்கின்றது மற்றும் ஆகிக் இருக்கும் ஒரே நாளில் அநேக சென்டர்கள் திறக்கப்பட முடியும் நாலாபுரமும் வெளிநாடுகளில் நிமித்தமாக இருக்கும் வெளிநாட்டினருக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பு சுலபமாக உள்ளது பாரதவாசிகளுக்கு பாருங்கள் விசா கிடைப்பதும் கூட கஷ்டமாகி விடுகிறது ஆகவே அங்கே இருப்பவர்களோ அங்குள்ள சேவைக்கு நிமித்தமாகின்றார்கள் ஆனால் இது சேவைக்கான வாய்ப்பு எப்படி கடைசியில் வந்தாலும் நாம் வேகமாக முன்னேறி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றதோ அதே போல சேவைக்கான வாய்ப்பும் வேகமாக கிடைக்கின்றது அதனால் புகார் இருக்காது நாம் பின்னால் தானே வந்தோம் என்று பின்னால் வருகிறவர்களுக்கு வேகமாக போவதற்கான வாய்ப்பு கூட விசேஷமாக உள்ளது எனவே ஒவ்வொருவரும் சேவாதாரி அனைவரும் சேவாதிரிகளா இல்ல சென்டரில் இருக்கக்கூடிய சேவாதாரிகளா எங்கே இருந்தாலும் சேவையின்றி நிம்மதி இருக்காது சேவைதான் நிம்மதியான தூக்கத்தை தரும் நிம்மதியாக தூங்குவதுதான் வாழ்க்கை என சொல்லப்படுகின்றது சேவைதான் நிம்மதியான நித்திரை என்றாலும் சரி உறக்கம் என்றாலும் சரி சேவை இல்லை என்றால் நிம்மதியான தூக்கமே வராது இதை கேட்டீர்களில்லையா சேவை என்பது வாய்மொழியினால் செய்வது மட்டுமில்லை ஒவ்வொரு வினாடியும் சேவை செய்து கொண்டே ஒவ்வொரு சங்கல்பத்தையும் சேவை யாரும் இதை சொல்ல முடியாது பாரதவாசியாக இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருக்கும் பிராமணராயினும் சரி சேவைக்கு வாய்ப்பில்லை என்று சொல்ல முடியாது நோய்வாய் பட்டிருந்தாலும் கூட மனதால் இந்த சேவையை நாம் செய்ய முடியும் நினைவால் வாயு மண்டலத்தை தூய்மையாக ஆக்க முடியும் நாம் வைப்ரேசன்களை பரப்புகின்ற சேவையோ நாம் செய்ய முடியும் ஏதாவது ஒரு சேவை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் நாம் சேவையிலே நிலைத்திருக்க வேண்டும் சேவைதான் பிராமண வாழ்க்கை என்பதன் அர்த்தமே சேவாதாரி என்பதுதான் மிகவும் நல்லது சதா பறக்கும் கலை அனைவருக்குமான நன்மை என்ற ஸ்திதியில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் சதா தன்னை பறக்கும் கலையின் பரிஸ்தாவாக அனுபவம் செய்ய வேண்டும் சதா இந்த உலகத்திற்கு முன்னால் நாம் இஷ்ட தேவ ரூபத்தில் பிரதிச்சமாக கூடிய தேவதா ஆத்மாக்கள் சதா தன்னை விசேஷ ஆத்மா என நாம் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் கூட இந்த தன்மையின் அனுபவம் செய்ய வைக்கக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்கு நம்முடைய இறை தந்தையான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரங்களை நமது பாப்தாதா கூறிக்கொள்கின்றார் இன்று பார்ட்டிகளுடன் ததா இந்த பாட்டிகளுடன் சதா தன்னை கர்மயோகி என அனுபவம் செய்ய வேண்டும் கர்மயோகி என்றால் ஒவ்வொரு கர்மம் நாம் செய்யும் போதும் நாம் தந்தையின் நினைவு யாத்திரையில் சதா இருப்பதாகும் இந்த உயர்ந்த காரியத்தை நமது உயர்ந்த தந்தை நாம் குழந்தைகளாகிய நமக்கு செய்விக்கின்றார் மற்றும் சதா வெற்றியை கொள்கின்றோம் நாம் இப்போது அனைவருமே கர்மயோகி ஆத்மாக்களாவோம் கர்மத்தில் நாம் இருந்து கொண்டே விலகியவும் அன்பானவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் இந்த அப்பியாசத்தின் மூலம் தன்னை முன்னேற்றத்தில் நாம் கொண்டு செல்ல வேண்டும் சுயம் கூடவே இந்த உலகத்தின் பொறுப்பு அனைவருக்கும் நமக்கு உள்ளது இந்த உலகத்தை நாம் தூய்மையாக்க வேண்டிய பொறுப்பு நாம் அனைவருக்கும் இருக்கின்றது கர்மயோக வாழ்க்கை மூலம் நாம் முன்னேறி கொண்டே நாம் மற்றவர்களையும் முன்னேற வைத்து கொண்டே நாம் இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கைதான் மிக அன்பான வாழ்க்கையாகும் நமக்கு சேவையும் இருக்க வேண்டும் நமக்கு மகிழ்ச்சியும் இருக்க வேண்டும் இந்த இரண்டும் கூடவே நமக்கு இருக்கின்றது இந்த பொன்விழாவோ அனைவருக்கும் உரியதாகும் பொன்விழா என்றால் சதோ பிரதான ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடியதாகும் ஆக சதா தன்னை இந்த சிரேஷ்ட சிரேஷ்டியின் மூலம் உயர்த்தி வைத்து கொண்டே நாம் செல்ல வேண்டும் அனைவரும் இந்த சேவையை நல்லாவடியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் சேவைக்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது பிறகு இந்த வாய்ப்பு முடியும் போது ஆகவே சதா சேவையில் முன்னேறிக்கொண்டே செல்லுங்கள் நல்லது வரதானத்தை பார்ப்போம் தந்தையின் நிழலின் அனுபவத்தின் மூலம் விக்ன விநாசக் என்ற பட்டத்தை பெறக்கூடிய அனுபவ மூர்த்தியே ஆகுக இப்படி பெற்ற பட்டத்தை விக்ன விநாசகம் அதாவது விக்னத்தை விநாசம் அளிக்கக்கூடிய இந்த பட்டத்தை பெறுபவர்கள்தான் பிற்காலத்தில் விநாயக மூர்த்தியாக கொண்டாடுவார்கள் எனவே அனைவருமே இந்த விநாயகராக ஆகுங்கள் எங்கே தந்தையுடன் இருக்கிறாரோ அங்கே யாராலும் எதுவும் செய்ய இயலாது இந்த துணையின் அனுபவம்தான் நாம் தந்தையின் குடல் நிழலில் இருப்பது என்று அர்த்தம் பாப்தாதா எப்போதுமே நம்மளுக்கு பாதுகாப்பாகவே இருக்கின்றார் நம்மை அனுபவி ஆக்குவதற்காகவே பேப்பர்கள் நமக்கு வருகின்றன கஷ்டங்கள் வரும்போதும் நாம் தந்தையின் நினைவிலே இருந்து அந்த பேப்பரில் பாஸ் செய்ய வேண்டும் அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பேப்பர்கள் அடுத்த வகுப்பிற்கு முன்னேறி செய்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றது இதன் மூலம்தான் சதா காலத்திற்கும் விக்ன விநாசக் என்ற டிகிரி மற்றும் அனுபவ மூர்த்தியாவதற்கான வரதானம் கிடைத்து கொண்டிருக்கின்றது இப்போது யாராவது கொஞ்சம் குழப்பம் விளைவிக்கிறார்கள் அல்லது விக்னத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்றால் மெதுமெதுவாக குளிர்ந்து போவார்கள் சுலோகன் யார் இந்த சமயத்தில் சகயோகி ஆகின்றார்களோ அவர்களுக்கு ஒன்றுக்கு பல மடங்காக பலன் கிடைத்துவிடும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி